கோவையைச் சேர்ந்த திருநங்கை ஒருவர் சட்டக்கல்லூரியில் படிக்க தனக்கு சீட் வழங்க வேண்டும் என்று மன்றாடி வருகிறார். இன்றைய காலகட்டத்தில் ஆண்கள் பெண்களுக்கு நிகராக திருநங்கைகளும் பல்வேறு துறைகளில் கால்பதிக்க துவங்கியுள்ளனர். விவசாயம், தொழில்துறை, காவல்துறை, கல்வித்துறை மற்றும் நீதித்துறையிலும் திருநங்கைகள் இணைந்து பணியாற்றி வருகின்றனர். இந்த நிலையில் கோவையைச் சேர்ந்த திருநங்கை பிரனிஷ்கா தன்னை சட்டக்கல்லூரியில் இணைக்க தயக்கம் காட்டுவதாக கூறி வேதனை தெரிவிக்கிறார். கோவை தீட்டிபாளையத்தைச் சேர்ந்தவர்கள் சின்னமுனியாண்டி சரஸ்வதி தம்பதியினர். இவர்களது மகன் பிரனிஷ்கா. இவர் தீட்டிபாளையம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் கடந்த 2002 பிளஸ் டூ படித்து முடித்தார். சட்டம் படிக்க விருப்பப்பட்ட பிரனிஷ்கா பள்ளி படிப்பு முடிந்தவுடன் சென்னையில் உள்ள தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தில் விண்ணப்பித்தார். கடந்த மே மாதம் விண்ணப்பித்த இவருக்கு தற்போது வரையில் கல்லூரி நிர்வாகம் சார்பில் எந்த விளக்கமும் கொடுக்கப்படாமல் இழுத்தடிப்பதாக கூறப்படுகிறது. இதனால் வேதனையடைந்த இவர் தன்னை சட்டப்படிப்பில் சேர்க்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளார். மேலும் இது தொடர்பான கோரிக்கை மனுவை தமிழ்நாடு மாநில மனித உரிமைகள் ஆணைய தலைவர் பாஸ்கரனிடம் வழங்கியுள்ளார். என்னுடைய பேர் பிரனிஷ்கா சின்னமுனியாண்டி. நான் ஒரு 3 பாளையத்தை சேர்ந்த நான் ஒரு திருநங்கை. கோயம்புத்தூர் பேரூர் பக்கத்தில் தீத்திப்பாளையம் அப்படின்ற ஒரு கிராமத்தில் 15 வருஷமாக வசித்து வரோம். என்னுடைய ஹையர் ஸ்டடீஸ், நான் 12th வரைக்கும் படித்தது எல்லாமே அரசு தீத்திப்பாளையம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் தான் படித்தேன். ஸோ என்னுடைய ஜெண்டர், நான் ஒரு திருநங்கை அப்படின்னு உணர்ந்த காலகட்டத்தில் ஸோ நம்மளும் படிக்கணும், நம்மளும் 4 பேர்த்த முன்னாடி நல்லா மதிப்பாக இருக்கணும். இப்போ மோஸ்ட் ஆஃப் டிரான்ஸ்ஜெண்டர் ஒன்லி பெக்கிங் ஆர் ப்ராஸ்டியூஷன் ரெண்டு தான் பண்ணுறாங்க. ஸோ அதையெல்லாம் தாண்டி நம்ம படிக்கணும் அப்படின்ற ஒரு மேல் சப்போர்ட்டுக்கு தான் நான் மேலே வரணுன்ற எதிர்பார்ப்போடு நான் இருந்தேன். பட் ஆனால் டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி சட்டக்கல்லூரி அப்படின்ற ஒரு இதில் சட்டம் படிக்கலாம் அப்படின்னு, ஸோ BA LLB 5 சட்டம் படிக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்ளிகேஷன் போட்டு கிட்டத்தட்ட 2 மேலே ஆச்சு சார். இன்னும் மெயில் ஐடியோ ஒரு ஃபோனோ எதுவுமே வர கிடையில. ஸோ ஸ்பெஷல் கேட்டகரின்னு தான் சொல்கிறாங்களே, ஒரு இது வரைக்கும் செகண்ட் கவுன்சிலிங் வரைக்கும் போயிடுச்சு, இன்னும் ஒன்றுமே வரலை. ஃபஸ்ட் கவுன்சிலிங் போய் ஹானர்ஸ் அப்ளைட் ஆகிடுச்சு, அப்ளைடு ஹானர்ஸ்க்கும் அப்ளைடுக்கும் போட்டாங்க. ரெண்டாவது செகண்ட் கவுன்சிலிங் அதே மாதிரி தான் ஆச்சு. பட் ஆனால் ஸ்பெஷல் கேட்டகரிக்கு இன்னுமே போயிட்டு இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. பட் ஆனால் எனக்கு இன்னும் மெயில் ஐடி எதுவுமே வரல சார். மதிப்பெண்ணால் ஸோ டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்னு ஸோ அந்த கட் ஆஃபே வரவே இல்லை சார். ஸ்பெஷல் கேட்டகரின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ அந்த கட் ஆஃப் இருந்தால் தானே, கட் ஆஃப்னே டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்க்கு கொடுக்கல, மேல் ஃபீமேல் அதர்ஸ் டிரான்ஸ்ஜெண்டர் அவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான ஒரு கட் ஆஃப் ரிலீஸ் பண்ணவே இல்லை. அப்படி கொடுத்துருந்தாங்க கூட ஏதோ ஒன்று நம்ம பண்ணியிருக்கலாம் சார். பட் ஆனால் எங்களுக்கு அந்த மாதிரி எதுவுமே பண்ணலை. ஸோ பண்ணாதான் ரொம்ப பெரிய இஷ்யூவாகிடுச்சு, ரொம்ப மன உளைச்சலுக்கு ரொம்ப ஆளாகிட்டேன். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் பீப்புள் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் யாரும் படிக்க முன் வந்தாலும் சமூகத்தினாலும் பெற்றோர்களாலும் ஒதுக்கப்பட்டு ஸோ இந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டு இருக்கிறாங்க. ஸோ நானும் அது மாதிரி தள்ளப்பட்டு இருந்திருந்தாலும் நம்ம படிப்பை விடக்கூடாது அப்படின்ற ஒரு கான்சன்ட்ரேஷனோடு ரொம்ப நான் இம்பார்ட்டன்ட் பண்ணி என்னோடய ஸ்டடீஸ் கம்ப்ளீட் பண்ணேன். ஸோ இப்போது கடந்த 2-3 மேலே அப்ளை பண்ணியாச்சு. பட் ஆனால் இன்னும் எந்த ஒரு ப்ரொசீஜருமே பண்ணலை சார், ரொம்ப கஷ்டமாக இருக்குது. காலேஜ் நிர்வாகம் ஃபோன் பண்ணுறாங்க, அட்டன் பண்ணிவிட்டு ஓகே வரும் வருமா வரும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அதுக்கான ரெஸ்பான்ஸ் எதுவுமே கொடுக்க மாட்டேறாங்க சார். ஐம் டிரான்ஸ்ஜெண்டர் இஸ் அ ஸ்பெஷல் கேட்டகரின் சார். ஆ வருமா, போயிட்டு தான் இருக்குது, ப்ராசஸ் போயிட்டு தான் இருக்குன்னு சொல்லி டப்புன்னு ஃபோனை வச்சிடுறாங்க. மற்றவங்களுக்கு சீட் கழிச்சு காலேஜ் ஜாயின் பண்ணி போயிட்டுருக்காங்க சார். நான் கிட்டத்தட்ட 2-3 முன்னாடி ஒரு போன வாரம் திங்கக்கிழமை நினைக்கிறேன் அரசு சட்டக்கல்லூரி கோயம்புத்தூர் காலேஜுக்கு நான் போனப்போ நான் பார்க்குறேன், மேம் கிட்ட பிரின்ஸிபல் சார் இல்லைங்க, பக்கத்தில் இருந்த ஸ்டாஃப்ஸோ சம்திங் அவங்கக்கிட்ட நான் கேட்குறேன், இல்லைம்மா இந்த ப்ரொசீஜர் இங்கே இல்லை கிடையாது, மேல் அங்கே அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டிலேருந்து அனுப்பிச்சா தான் உங்களுக்கு ஒரு உண்டான ஒரு சீட் அலாட்மெண்ட் கிடச்சா தான் நாங்கள் இது பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மன உளைச்சலுக்கு ரொம்ப ஆளாயிட்டேன். ஏன்னா இந்த சமூகத்தில் பெற்றவங்களாலே ஒதுக்கப்பட்டு மற்றவங்களாலேயும் ஒதுக்கப்பட்டு நம்ம இருக்கும்போது நம்மளுக்கு கிடைச்ச ஒரு சின்ன வெளிச்சத்தில் நம்ம மேலே வரணுமே அப்படின்ற ஒரு இது நம்பிக்கையோடு இருந்தாலும் ரொம்ப வருத்தமாக இருக்குது சார். வருத்தத்துக்குரிய செயலாக தான் இது இருக்குது. எனக்கு கவர்மெண்ட் அரசு இதுக்கு ஒரு உதவி பண்ணால் எனக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நான் நம்பிக்கிறேன் சார்.